நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆக்டர். ரொம்ப வருஷமாக வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ப்ரொஃபஸராக இருக்கட்டும், எல்லா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லேயும் வந்து சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம சத்யராஜ் சார் அவர்களை வந்து பேச வைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால. ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு எங்கூர்காரங்க தான், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். இருக்கு அப்படின்னு ஒரு இழு இழுப்பாங்க. எவ்வளோ லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்தோடனே வந்து கை கொடுத்து படம் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார், நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னு, ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை சார் தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னு, என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா, சரி சார் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா 1000 ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களாம்மா இந்த படம், பெரிய விஷயங்க. இங்கே நம்ம என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவன் நான் வருக வருகன்னு வரவே இருக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் இங்கே வந்து பேசினார், தமிழ் சரியாக தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு. என்ன எவ்வளோ வருஷமாக தெலுங்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 15 வருஷமாக 2008 நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்கில் போனோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம். அதோடு கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேறு அறகுறை, இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட்டு பிக்சரில் ஆக்ட் செஸ்னப்படு நேனு ஜரூருங்க கன்ஃபார்ம்டாக தெலுங்கில் மாட்டலாட்டான். இப்படியே 15 வருஷமே சொல்லிட்டு பேசுறதில்ல. அதில் என்னென்னா, நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர். அதில் இன்னொரு என்ன கம்ஃபர்ட்டும்னா, இந்த ப்ராம்ப்டிங்கில் நடித்து பழகிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்க மாட்டோம், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ப்ராம்ப்டிங்கில் அடிச்சு விட்டுலாம்யா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போகிறாங்கள, அவங்க பாடு படத்துக்காச்சு அப்படின்ட்டு. ஆனால் முதல் தடவையாக வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டார். ஒரு படம் பேசியிருக்கிறேன், நானியோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஏந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம், அதில் வந்து பேசிக்கிறேன். அது எப்படி, அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான். இந்த படத்தில் ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சார். என்னென்னா, அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும், நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது, எப்படி இவரை நம்பி நம்ம களத்தில் இறங்குறது. அப்புறம் கரெக்டாக பேசி கீசி சமாளிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு பேசி இப்போ அந்த நம்பிக்கை வந்தோடனே இப்போ லைனாக எல்லா தெலுங்கு படத்துக்கும் வந்து நான் தான் டப்பிங் பேசுகிறேன். தேங்க்யூ ஈஸ்வர் சார், எனக்கு ஒரு இல்லை ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த மீட் கியூட்டுங்கிற படத்தில் எப்படி டப்பிங் பேசுன்னா, ப்ராம்ப்டிங்கில் நடிக்கிறது வேறு, ப்ராம்ப்டிங்கில் டப்பிங் பேச முடியுமா? நான் ப்ராம்ப்டிங்கில் பேசினேன், ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன். அதனால் சத்யதேவன் நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, நீங்கள் அடுத்த படம் தமிழ் நீங்கள் தான் டப் பண்ணுறீங்க, நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட நான் உட்காந்துக்கிறேன். அது சும்மா ஈஸியான வேலை, அது நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் கரெக்டாக இப்போ முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடித்தோம், இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர் அது, நம்ம இங்கே வடிவேலு பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அது எப்படி என்ன அந்த கேரக்டரில் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கே, அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி. ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில், என்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா, என்ன நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில். அந்த காலத்தில் யாதவன் கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்போ சூப்பர் ஹிட்டு, தர்மேந்திர சார் வந்து அதில் சொல்லுவார் ட்ரெயின் மேலே ஜம்ப் பண்ணி வந்துட்டு பதிலாக பாரு, அதுதாங்க எனக்கு தெரியும், பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம். சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஷாருக் கான் வந்து சார் கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார், ஐனோ ஹிந்தி சார், மாட்டோம்னா பதிலானா பழி வாங்குறேன்னு அர்த்தம். அது தர்ம அது யாதவன் கி பாரத்னு ஒரு படம் இங்கே ஒரு வருஷம் ஓடிச்சு, அப்படி வந்த விஷயம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண நாளைய நம்பரை தமிழில் வாத்தியார் நடித்த படம். இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம், உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு எடிட்டரை பற்றி ஒரு ரிவ்யூஸ்ல எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்துல தான் நான் பாக்குறேங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாரு சொல்லுங்க, இவர் தான். ஏன்னா பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இப்போ அனைவரும் நீங்க தான் சூப்பர் பிஸியா இருப்பீங்க சார்,
நீங்க தமிழ் மட்டும்தான் தெரியுமா, வேற லாங்குவேஜ் தெரியுமா? தெரியாமையா பண்ணிருக்க அது போல. ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு இங்க எல்லாரும் வந்து நம்ம ஆளுங்க, அதனால வந்து பாலா சார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட்டு, அந்த பாலா சாருடைய தைரியம், இந்த ஸ்கிரிப்ட் மேல வச்ச தைரியம், சத்தியமா சொல்றேன், சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, சாரி, உண்மையா சொல்றேன். ஏன்னா அது வேற, ஆஹா நாத்திகன் சத்யராஜ் சத்தியமாக சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு, அது வேண்டாம். உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து தயவுசெய்து ஒரு படம் பண்ணையில் ஸ்கிரிப்டை படிங்க படிங்க படிங்க, படித்து பார்த்து இதை பெரிய அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் இறங்குங்க. தயவுசெய்து அறகுறையாக வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க, ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேன்னு வந்துடாதீங்க. கொஞ்சம் அதில் ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க. அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் ஜாரி, நம்ம ஒரு 10 படம் நடிக்கிறோம், அட போகட்டே 2 படம் போனாலும் ஓகே வந்தாலும் ஓகே அப்படி இருப்போம். ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லணும், சத்யதேவ் பற்றி தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாங்க பாருங்க, இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணார்னு பாலா சார் தான் சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தியேட்டரில் போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இது வரைக்கும் தியேட்டரில் பார்த்தது இல்லைங்க, உண்மையிலேயே பார்த்தது இல்லை. பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை அவ்வளோதான். வால்டர் வெச்சிவேலை பார்த்தது இல்லை, நான் நடித்த பெரிய பெரிய படம் நான் தியேட்டருக்கே போய் பார்க்கறது இல்லை. ஏன்னா எனக்கு என்னமோ அதில் டென்ஷனே இருக்கிறது இல்லை, நல்லா இருந்தால் ஓட போகுதுப்பா அப்படின்ட்டு. ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆகிட்டு, துளசி அண்ணன் துளசி அண்ணன் தானே அதுக்கு பிஆரோ, மிஸ்டர் பாரத் ரெடியாக மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிட்டுருக்கிறேன். திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார், ஆ சார் 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 வாங்க சார் அப்படின்னு. ஆ சார் சார், சத்யராஜ் எப்படி படம் நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்களா மிஸ்டர் பாரத், இப்படியா அப்படியா, எப்படி 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 இப்படி சார், நான் ஒன்றும் விசாரிக்கல சார். ஏன்னா உங்களுக்கு டென்ஷனாக இருக்காது ஒரு படம் ரிலீஸ் ஆகலை? இல்லை சார், நடிச்சிட்டோம், நல்லா ஓடிச்சுன்னா 10 ப்ரொடியூசர் வரப்போகிறாங்க, நல்லா ஓடலன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது, அவ்வளோதானே சார் அப்படின்னு. எப்படி இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டார். அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆகிக்கிற பார்ட்டி இல்லை, பட் ஆக்சுவலாக ஒரு ஹீரோனும் உங்கள மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி டாலி தனஞ்சயன் அவர் வரல, அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். சத்யா, இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேரில் அவர் இருக்கார், காமெடி ஆக்டர், அவர் சீனெல்லாம் வந்து தியேட்டரில் தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யார் பாருங்க, ஹீரோயினை பற்றி நான் தான் பேசணும், நியாயப்படி ஹீரோ பேசியிருக்கணும், ஹீரோயினை பற்றி ஹீரோவில் பேசணும். நான் அப்பா வேஷத்தில் இருக்கிற நான் பேசுகிறேன் பாருங்க, பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடச்சிருச்சுல்ல, 3 படம் கண்டினியூஸாக சக்ஸஸ் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமாங்கிட்டாங்க எங்கள் ஊருக்காரங்க, ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க, பிரியா பவானி சங்கர் ஹேட்ரிக் அடிச்சிருச்சுன்னு ஒன்று. அதனால இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது, தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்குது. அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாகிய நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்களும் தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, யாராச்சும் விட்டுருந்தேன்னா மறந்து மன்னிச்சுக்கோங்க, அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.